ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பிக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம் டு யூ. பெண்கள் தங்கள் திருமாங்கல்யத்தை அதாவது தாலி கயிறை மாற்றும்போது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வரலாம். லைக் தாலி கயிறை தேவையின்றி அடிக்கடி மாற்றலாமா, வருஷத்துக்கு எத்தனை முறை மாற்றலாம், எந்த கிழமையில் மாற்றுவது, எப்போது மாற்றலாம், எங்கு வைத்து மாற்றுவது, கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தாலி கயிறு மாற்றலாமா, தாலி கயிறை மாற்றும் சரியான முறை, மாற்றிய பிறகு என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி உங்களோட எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பெண்ணிற்கு ரொம்பவே முக்கியமாக கருதப்படக்கூடிய திருமாங்கல்யம், நல்ல முகூர்த்த நாளில் நல்ல நேரத்தில் பந்தக்கால் வைத்து ஹோமம் வளர்த்து பலவித மந்திரங்கள்லாம் சொல்லி இறைவன் மற்றும் பெரியோர்களுடைய ஆசையோடு கட்டப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட தாலி கொடியை மாற்றணும்னா நம்ம நிறைய விஷயத்தை பார்த்து தான் செய்யணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தாலி கயிறை தேவையில்லாமல் அடிக்கடி மாற்றலாமா? இதுக்கு நிச்சயமாக அனாவசியமாக தாலி கயிறை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறை மாற்றலாம். ரொம்பவே சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை மாற்றுவது தான். எந்த சூழ்நிலையில் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயிறு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் கயிறு சூஸ் பண்ணுறப்பவே நல்ல ஸ்ட்ராங்கான கயிறாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கை கயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ கடைகளில் கேட்டாலே தருவாங்க. அடிக்கடி மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு, எந்த கிழமைகளில் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும். சிலர் வெள்ளிக்கிழமைகளில் கூட மாற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமாக மாற்றக்கூடாது, அது அவ்வளவு மங்களகரமாக இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மாங்கல்யம் மாற்றும் பொழுது மோஸ்ட்லி யாரும் பார்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே தான் கயிறு மாற்றிக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய பழக்கப்படி பெற்ற தாய் கூட பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி முறைப்படி தாலி மாற்றிக்கணும் அப்படின்னு செய்ய தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறப்போ அம்மாவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 1-2 தடவை அந்த மாதிரி அம்மாவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ரொம்பவே சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே மாற்றிக்கொள்வது தான். அடுத்தது, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தாலி கயிறையோ அல்லது தங்கத்தில் இருக்கக்கூடிய தாலி சரடையோ மாற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மாற்றவே கூடாது. அதே மாதிரி தாலியை மஞ்சக்கயிறில் அணியலாமா அல்லது தங்க சரடையில் அணியலாமா, எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் சார்பாக பார்த்தால் மஞ்சக்கயிறில் அணிவது தான் சிறந்தது. ஏன்னா மஞ்சள் கயிறு அணியும் பெண்கள் தினமும் தாலிக்கு மஞ்சள் பூசி குளிப்பாங்க. அப்படி பண்ணுறப்போ அந்த பெண்களின் மார்பகம் சம்பந்தமான எந்த நோயும் அண்டாமல் தடுக்கும். மற்றபடி இப்போது வெகு சிலரை தவிர மோஸ்ட்லி எல்லாருமே தங்கத்தில் தான் தாலி அணிகிறாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் தங்கத்திலையும் சில பல உடலுக்கு தேவையான நன்மைகள் இருக்குது. ஸோ தங்க சரடில் மஞ்சள் கயிறு சேர்த்து அணியும் பொழுது அதனுடைய 2 விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு நாள், நட்சத்திரம், கிழமை இது எதுவுமே பார்க்காம தாலி கயிறை மாற்றிக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆடிப்பெருக்கு தான். இந்த ஆடிப்பெருக்கு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக தவிர்க்கக்கூடிய வெள்ளி, சனிக்கிழமைகள், அஷ்டமி, நவமி இது போன்ற நாள் வந்தால் கூட ஆடிப்பெருக்குங்கிற ஒரே விசேஷம் இருந்தால் போதும், அந்த நாளில் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து, தாலி கயிறை மாற்றும் சரியான முறை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் மாற்றிக்க போகிற திருமாங்கல்ய கயிறு 16 திரிகள் அதாவது 16 இழைகளை கொண்டதாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. அதை நீங்கள் கடைகளில் கேட்டாலே தருவாங்க. பட் அதை நீங்கள் குறிப்பிட்டு கேட்கணும். பொதுவாக தாலி கயிறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நார்மலாக தான் கொடுப்பாங்க. அடுத்து, எந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்ற போகிறீங்களோ அன்றைய நாளில் எந்த நேரத்தில் மாற்றுவது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அதாவது சூரிய உதயத்துக்கு முன் வரக்கூடிய அதிகாலை நேரம், 4:30 முதல் 6 மணிக்குள் மாற்றுவது ரொம்பவே சிறப்பு. அப்படி முடியலங்கிற பட்சத்தில் அந்த நாளுக்குரிய நல்ல நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் பெண்கள் குளித்து முடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து விளக்கேற்றி நார்மலாக செய்யக்கூடிய பூஜைகள் செய்து நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியில் குங்குமம் வைக்க வேண்டும். அதன் பிறகு புது தாலி கயிறுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி குங்கும அர்ச்சனை செய்யறப்போ எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குவதற்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய பழைய கயிறை ஃபுல்லாக கழட்டாமல் ஒரு பக்கம் அதாவது வலது பக்கம் மட்டும் கழட்டிட்டு புது கயிறை வலது பக்கம் இருக்கக்கூடிய தங்க சரடில் கோர்த்து ஒவ்வொரு மணிகளாக அதாவது உருப்படிகள்னு சொல்லுவாங்க, அதை ஆர்டராக நீங்கள் வந்து கோர்த்துக்கலாம்.
நீங்க அப்படி கோத்து முடிக்கிறப்போ கடைசியா இடது பக்கம் முடிக்கிற மாதிரி கோத்துக்கலாம். சோ எடுத்ததும் பழைய கயிறை ஃபுல்லா கழட்டாம படிப்படியா ஒரு பக்கம் கோர்த்து இன்னொரு பக்கம் முடிக்கிறப்போ பழைய கயிறை கழட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குண்டுகளை கழற்றி மாட்டும்போது அதை மடியிலேயோ கீழேயோ வைக்கக்கூடாது. ஒரு சுத்தமான பித்தளை பாத்திரத்தில் மஞ்சள் நீரை கரைத்து அதில் நாம் குண்டுகளையோ திருமாங்கல்யத்தையோ வைக்கலாம். கடைசியாக திருமாங்கல்யம் மாற்றின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர் குழந்தைகளோடு சேர்ந்து அன்றைய நாளில் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே வீட்லேயே மாங்கல்ய கயிறை மாற்றிக்கிறவங்களுக்கு தான். சிலர் கோயிலுக்கு போய் கூட மாற்றிப்பாங்க. அவங்க ராகுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தெல்லாம் தவிர்த்துட்டு குறிப்பிட்ட கிழமைகளில் நல்ல நேரம் பார்த்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கிழக்கு நோக்கி உட்காந்து கொஞ்சம் மறைவான பிளேஸில் உட்கார்றது ரொம்பவே நல்லது. முன்னாடி சொன்ன முறைப்படி மாற்றிக்கொண்டு அங்கேயே அம்மனை வழிபட்டுட்டு வருவாங்க. பட் இப்போ வீட்லேயே மாத்துறவங்க தான் அதிகம். கோயிலில் மாத்துறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற சில பேர் தான். நான் இப்போ சொன்ன எல்லா தகவல்களுமே உங்களுடைய பல சந்தேகங்களை போக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.